நான் எல்லாம் கேள்விப்பட்டேன், ஆனா என்னால வர முடியல. நீங்க வந்திருந்தீங்கன்னா என் மக தப்பிச்சிருப்பா. சேது, இந்த பூலோகத்தோட கடவுளே நீங்க தானே? நீங்க நினைச்சா யாரோட உயிரையும் கொடுக்கவும் எடுக்கவும் உரிமை இருக்கு? என் பொண்ணை திருப்பி கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து என் குழந்தைய கொண்டுட்டீங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு. உயிரை காப்பாத்திக்க தெரியாதவன் குழந்தையே பெத்துக்க கூடாதுன்னு. சாரி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நில்லுங்க, நான் இப்ப வந்தது வேற விஷயத்த பேசுறதுக்காக. நடு ராத்திரி வீட்டுக்கு போனாலும் கேள்வி கேட்காத பொண்டாட்டி. அப்பா எங்கன்னு கேக்கிறதுக்கு இப்ப எனக்கு குழந்தை இல்ல, யாரும் இல்லாத தனி மரணா. இப்ப சொல்லுங்க, உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? கொலை பண்ணுமா? எதை செய்யவும் தயாரா வந்திருக்கேன். ஹலோ, நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது. கோவப்படுறதுனால பாவம் உங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம். ஐ எம் பென்னி, பென்னி பெர்னாண்டஸ். ஓ பெர்னாண்டஸ், எங்கேயும் இந்த பேரை கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கேன். அந்த பெர்னாண்டஸோட மகனா? ஆமா. வெரி குட். எதுக்காக வந்திருக்கீங்க? சும்மா பேசிட்டு போலாம் தான். அப்படியா? அப்போ உட்காருங்க, உட்கார்ந்துகிட்டே பேசுவோம். வா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச தங்கம் இல்ல, அதுக்கு உண்டான கேஷ் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்ல, துபாய்க்கு அனுப்புற சொல்லி அப்பாவிங்களை ஏமாத்தி சுருட்டின பணம் அதையும் கொடுத்தாகணும். நியாயம் கேட்டு வந்திருக்காரு நம்ம ஹீரோ. ஆர்ப்பாட்டம் இல்லாம நியாயத்தை கேக்குறவன் எவனா இருந்தாலும் ஹீரோ தான். சரி, இந்த பக்கமா வா. இந்த வில்லன் யாருன்னு இந்த ஹீரோக்கு நான் காட்டணுமா சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் நீ பண்ணிக்கிட்டு இருந்த அநியாயங்களை ஒழுங்கா மூட்டை கட்டி வச்சுட்டு இனிமே நீ நேர்மையா இருக்கணும் சொல்லதான் வந்த. இன்னும் 24 hours நீ ஒழுங்கா திருந்தி வாழணும், இல்ல உனக்கும் ஒரு கோவிந்தா தான். ஹலோ, ஆண்ட்ரூ ஜார்ஜ். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான், பென்னி, பென்னி பெர்னாண்டஸ். புரியல. உங்க பழைய கணக்கு புத்தகத்துல எங்க அப்பாவுக்கு செட்டில் பண்ண வேண்டிய ஒரு பழைய கணக்கு பாக்கி இருக்கு. எந்த ஒரு டீலுக்கும் டைம் கொடுக்க வேண்டியது அவசியம். உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன், வித் இன் 24 hours. அதுக்கு அடுத்த செகண்டே நம்ம மீட் பண்ணலாம். வார்த்தை அளந்து பேசு. ஆமா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவை ஏமாத்தின பொருளை விட இப்ப 2 times உங்க பொருள் என்கிட்ட இருக்கு. நீங்க 2 பேரும் போட்டி போட்டு அடைய நினைச்ச அந்த தங்கம் இப்ப என் கையில தான் பத்திரமா இருக்கு. எங்க அப்பா கிட்ட இருந்து அடிச்ச தங்கத்தை என்கிட்ட கணக்கு பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு வேற ஏதாவது செய்ய நினைச்சீங்க, உங்க கணக்கை முடிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். இல்ல சார், அந்த பொருளை நாங்க தான் திருடணும், நாங்க தான் பங்கு போட நினைச்சோம். சாரி, நான் அப்படிலாம் நினைச்சது தப்பு தான். இனியும் தாமதம் வேண்டாம். கோவிந்தா அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் கொண்டு வந்துரு. ஹோட்டல் மிட்லண்ட்ல பென்னின்னு ஒருத்தன் இருக்கான், அவங்கிட்ட தான் தங்கம் இருக்கு. நீ அந்த தங்கத்தோட திரும்பி வரணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவனோட உயிர். எதுக்காகவும் இல்ல, ஆனா அவங்க செய்யற அநியாயத்தை தட்டி கேட்கிற என்ன யாராலும் எதுவும் செய்ய முடியாது. எங்க அப்பா அழிச்சவங்க, என் குடும்பத்தையே இல்லாம செஞ்ச அவங்க மேல இருக்க பகை எப்பவும் போகாது. எஸ் எது சரி எது தப்புன்னு யோசிக்கிற நேரம் இது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? செய்ய வேண்டியதை இன்னும் செய்யாதவங்கிட்ட எதுக்கு பிலாசபி? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். உங்களை என்ன லவ் பண்ணுங்க நான் சொல்லல, ஆனா உங்க உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவ்வளவுதான். நிம்மி, உன்னை எனக்கு பிடிச்சிருந்தோம், ஆனா பிடிக்கலன்னு சொல்ற நிலைமையில தான் நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் திரும்பி வந்தா
என் வாழ்நாள் முழுக்க நீ என் கூட இருப்ப. இது ரத்தத்தோட விளையாடுற விளையாட்டு, இதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேன். இனிமேலாவது என்னை நிம்மதியா வாழ விடுங்க சார்.